விளம்பர இடவிலை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற பத்திரிகைகளுடன் அந்த வகையில் முதலில் நாங்கள் பார்க்க போகின்ற பத்திரிகையாக இருக்க போனது இந்த உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தியைத்தான் தான் குடநாட்டு பத்திரிகைகளில் இன்றைய நாளில் முதலில் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் இயற்கை பேரிடரால் அல்லாடும் அரநாயக நேற்று மாலையும் அங்கும் மண் சரிவு ஆயினும் உயிர் சேதம் எதுவும் இல்லை பல வீடுகள் மண்ணில் புதையுண்டன மக்கள் மத்தியில் பதற்ற நிலை ஹீகாலி மாவட்டத்தின் அருநாயக பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்த இருபத்தைந்து பேரின் சடலங்களே நேற்று மாலை வரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் நூற்றி நாற்பத்தொரு பேர் இந்த பகுதியில் காணாமல் போய் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறுநூறு இராணுவத்தினர் தொடர்ச்சியாக மீட்புப் பணியில் ஈடுபடுத்திருக்கின்றார்கள் என்றவாறு கூறப்பட்டிருக்கிறது இயற்கை பேரிடரில் இருந்து அருணாயக்க மீள்வதற்குள் உள்ளேயே நேற்று மீண்டும் மண் சரிவு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது இந்த மண் சரிவு காரணமாக உயிரிழப்புக்கிழவையும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கையில் பேரிடர் மையமாக அருணாயக்கா மாறியிருக்கின்றது அங்கு ஏற்கனவே மண் சரிவில் சிக்கிண்டு போன மூன்று கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறு குடும்பங்களை தேட நடவடிக்கைகள் இடம்பெற்றும் பெறுகின்றன இந்த நிலையில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் அந்த பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அரணாயக்க கபரகல மலையிலே இந்த மண் சரிவு இடம்பெற்றுள்ளது பெரிய அளவிலான மண் மேடை ஒன்று சரிந்து விழுந்திருக்கிறது இந்த பகுதிக்கு ஏற்கனவே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனால் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி இருந்தனர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கவில்லை எனினும் பல வீடுகள் இந்த மண் செறிவில் புதையுண்டு போயின என்ற வாரம் கூறப்பட்டிருக்கிறது கேகாலை மாவட்டத்தில் அரணாயக்க பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்த இருபத்தைந்து பேரின் சடலங்களை நேற்று மாலை வரையில் மீட்கப்பட்டன அத்துடன் நூற்றி நாற்பத்தொரு பேர் இந்த பகுதியில் மாத்திரம் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறுநூறு இராணுவத்தினர் தொடர்ச்சியாக மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் ஆனாலும் இடையிடையே மழை தொடர்வதனால் மீட்பு பணியில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் தொடர்ந்தும் இடர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் பொதுமக்களை அங்கே பெற வேண்டாம் என்று பாதுகாப்பு தரப்பினர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அத்துடன் இந்த மண் தப்பியவர்கள் தமது உறவினர்களை தேடி அந்த பகுதிக்கு தொடர்ச்சியாக படை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் தமது உறவுகள் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இழந்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் புளத்கோபீட்டியாவில் மண்சரிவில் புதையுண்டு போன பதினாறு பேரது சடலங்கள் மீட்கப்பட்டன அத்துடன் அவர்களது கிரியைகளும் நேற்று நடத்தப்பட்டன அரணாயக மற்றும் புளத்கோபீட்டிய மண் இடரினால் உயிரிழந்த நாற்பத்தொரு சடலங்கள் நேற்று மாலை வரையில் மீட்கப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கக்கூடும் என்று கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது கொழும்பை பொறுத்தவரையிலே கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் மெதுவாக வடிய தொடங்கியுள்ளது நேற்று முன்தினம் மழை ஓரளவு குறைந்திருந்த போதும் நேற்று தினம் இடைக்கிடையே மழை பெய்துள்ளது எனினும் கழனிகங்கை நீர்மட்டத்தில் பெருகிய அளவில் எதுவித மாற்றமும் ஏற்படுத்தவில்லை கொழும்பின் புறநகர் பிரதேசங்களில் வெள்ளம் மெதுவாக வடியத் தொடங்கியுள்ளது ஆனால் மக்கள் மீள செல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வடிந்துடவில்லை சுமார் பத்தடிக்கு வெள்ளம் தேங்கி நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தரவின் அடிப்படையில் எழுபத்தி மூன்று பேரானது உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தொன்பது பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் அத்துடன் நூற்றி நாற்பத்தொரு பேர் தொடர்பில் இன்னமும் எந்த தகவல்களும் தெரியவில்லை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஆகவே இயற்கை பேரிடரால் அல்லாடும் அருநாயக்க என்ற தான் அந்த செய்தி இன்றைய உதயனுடைய பிரதான செய்தி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குறளுடைய பிரதான செய்தியை தினக்குரளின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தி கங்கை நீர்மட்டம் குறைந்தாலும் வெள்ள நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பு பிரதான வீதிகளில் படகு போக்குவரத்து கங்கையின் நீர்மட்டம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு முதல் குறைவடைந்து வருகின்ற போதும் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கின்றது களனிக் கங்கையின் நீர்மட்டம் குறைவடைந்து வருகின்ற போதும் மேலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுமாயிருந்தால் கங்கையின் நீர்மட்டம் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் மலையகம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவிய நிலையில் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் செவ்வாய்க்கிழமை மாலை முதல் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் வெள்ளம் ஏற்பட்டது இவ்வாறு கடுவளை களனி களனி முல்லை சேதவத்தை வெள்ளம்பெட்டி ஒரு குடவத்தை அங்கொடை வத்தளை மட்டக்குழி மற்றும் பாலத்துறை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் அந்த பகுதிகளில் பல இடங்கள் பத்து அடிக்கும் மேல் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன இதனால் அந்த பிரதேசங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் மாடி வீடுகள் உள்ளோர் அங்கிருந்து வெளியேறாது அங்கேயே தங்கியிருப்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது அத்துடன் கொழும்பு அவிசாவளை உள்ளிட்ட வீதிகள் பலவற்றில் பத்து அடிக்கு மேல் வெள்ள நீர் நிற்கும் நிலையில் அந்த வீடுகளில் வாகன போக்குவரத்தும் முற்றாக நிறுத்தப்பட்டு படகு போக்குவரத்துகளே இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் களனிகங்கையின் நீர்மட்டம் சடுதியாக குறைவடைந்து வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனாலும் வெள்ள நிலைமை குறைவடையாது தொடர்ந்தும் நீடிக்கின்றது இந்நிலையில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க பல பாகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் நேற்று பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்றுள்ளனர் இவ்வாறாக வருவோர் தாங்களே நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்க முயற்சிப்பதால் வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கான படகு சேவைகள் ஆரம்பமாகும் இடங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டதை அவதானிக்க கூடியதாக உள்ளது எவ்வாறாயினும் நெருக்கடி நிலைமைகளை தவிர்த்துக்கொள்ளும் கொள்ளும் வகையில் மக்கள் கொண்டுவரும் நிவாரணப் பொருட்களை அந்த பகுதிகளிலுள்ள பிரதேச செயலகங்களில் அல்லது கடற்படையினரின் பொருட்களை சேகரிக்கும் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுள்ளனர் அத்துடன் தாங்களே யாருக்கும் அறிவிக்காமல் வெள்ளம் ஏற்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு நிவாரணங்களை கொண்டு செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு பல பிரதேசங்களில் நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால் உயிராபத்துகள் ஏற்படக்கூடும் எனவும் இதனால் முடிந்தவரை நிவாரணப் பொருட்களை மத்திய நிலையத்தினூடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுள்ளனர் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வழி வந்திருக்கின்றது கங்கை நீர்மட்டம் குறைந்தாலும் வெள்ள நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பு பிரதான வீதிகளில் படகு போக்குவரத்து என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய இனிய முன்பக்க செய்திகளை இயற்கை பேரிடரினால் சோபை இழந்தது வெசாக் யாழ்ப்பாணத்தில் வளமை போன்ற இம்முறையும் கொண்டாட்டங்கள் என்றவாறு அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதையும் நாங்கள் பார்க்கலாம் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் விசா கொண்டாட்டங்கள் இந்த முறை களை கட்டவில்லை கடந்த சில தினங்களாக தொடர்ந்த மழை மற்றும் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமைகளின் காரணமாகவே இவ்வாறான நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆக இதன் காரணமாக விசா கொண்டாட்டங்கள் சோபை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படையினர் வளமையாக நடத்தும் விசா கொண்டாட்டம் இம்முறையும் கோலாகலமாக நடைபெறுகின்றது நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக விசாக் பண்டிகையை முன்னிட்டு தோரணங்கள் அமைப்பதையும் உணவு உணவுத்தானம் செய்வதையும் விடுத்து இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி செய்யுமாறு மகாநாயக்கர் ஆலோசனை வழங்கியிருந்தார் இதன் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் விசாக் பண்டிகை விமர்சையாக கொண்டாடுவதற்கு இந்த முறை மக்கள் முன்வரவில்லை இதேபடி ஆண்டுதோறும் தோரணங்கள் அமைக்கும் இடங்களில் வெள்ள நீர் தங்கியிருப்பதால் தோரணங்கள் அமைக்கும் முயற்சிகளையும் கைவிட்டிருக்கின்றனர் எனினும் கங்கா ராமிய அபே ராமிய போன்ற பிரதான விகாரிகளில் சில தோரணங்கள் அமைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது விசாக் தினத்தை முன்னிட்டு நேற்றும் இன்றும் அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கொழும்பு உட்பட பிரதான நகரங்கள் சோபை காணப்படுகின்றன இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று மாலை நடக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அரச விசாக் நிகழ்வு பேரிடரை கருத்தில் கொண்டு ரத்து செய்யப்பட்டுமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயினும் ஜாழ் முற்றுவழி பகுதியில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்படும் விசாக் கொண்டாட்டம் இம்முறையும் கோலாகலமாக நடைபெறுகின்றது இதன் ஆரம்ப நிகழ்வு நேற்று நடைபெறு நடைபெற்றது என்றும் இதில் வடக்குமான ஆளுநர் ஜால் மாவட்ட படைகளின் தளபதிகள் ஆகியோர் உட்பட பலர் பங்கேற்றனர் என்றவாறு அந்த செய்தி கூறப்பட்டிருக்கின்றது இதுவும் முக்கிய செய்தியாக இனி அமைந்துள்ளது தொடர்ச்சியாக பார்க்கலாம் தக்ஸா இணைய செய்திகளை தினக்குரலில் இருந்து தினக்குரலின் ஏனைய முன்பக்க செய்திகளாக அரநாயக்கவில் தேடுதல் நடவடிக்கையில் மற்றொரு மலையில் பாரிய மண் சரிவு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது அரநாயக்கவில் கடந்த செவ்வாய்க்கிழமை மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்ட மலைப்பகுதிக்கு அருகிலுள்ள மற்றுமொரு மலையில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது எனினும் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தமையினால் அந்த மண் சரிவால் சொத்து சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த செவ்வாய்கிழமை பாரிய மண் சரிவு ஏற்பட்ட இலகப்பிட்டிய மலைக்கு அருகில் உள்ள கபரகல மலையிலேயே இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சரிவு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த மலையிலிருந்து தொடர்ந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவழி கடந்த செவ்வாய்கிழமை ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடி நேற்றைய தினம் ஐந்தாவது நாளாக அந்த பகுதியில் மீட்புக் குழுவினரால் தேடுதல் நடத்தப்பட்ட நிலையில் இரண்டு சடலங்களும் சில உடற்பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன எனினும் அந்த பகுதியில் நேற்றைய தினமும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவியதால் பகல் மணியுடன் பன்னிரண்டு மீட்பு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்தும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதால் அந்த பகுதியை பார்வையிட வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மீட்புக் குழுவினர் பொதுமக்களை கேட்டுள்ளனர் அந்த பகுதிக்கு பார்வையிட வருபவர்களால் மீட்புப் பணிகளுக்கு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் இதனால் யாரும் தேவையில்லாது அந்த பகுதிகளுக்கு வர வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுள்ளனர் கடந்த செவ்வாய்கிழமை மாலை ஏற்பட்ட இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்கி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கலாம் என நம்பப்படுகின்ற போதும் அனர்த்தத்திலிருந்து உயிர் தப்பிய மற்றும் இடம்பெயர்ந்தவர்களிடையே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் பிரகாரம் நூற்று நாற்பத்து நான்கு பேர் காணாமல் போயுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்கு மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அந்த பகுதியில் எண்பத்தி இரண்டு வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது மண் சரிவு காரணமாக இடம்பியந்த மக்களை பார்வையிடுவதற்காக பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க அந்த பகுதிக்கு நேற்று காலை சென்றிருந்தார் விசவட ஹெலிகாப்டர் மூலம் அங்கு சென்ற பிரதமர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததுடன் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது தொடர்ந்தும் நாங்கள் உதயனின் செய்திகளை பார்க்கலாம் உதயனுடைய முன்பக செய்திகளாக ராணுவத்துடன் இணைவதற்கு முன்பெற வேண்டும் போராள்கள் வட கால குரேயின் விருப்பம் மீது அந்த ஒரு செய்தி தமிழக விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் இலங்கை ராணுவ சிப்பாய்களும் ஒன்றிணைவதே எனது எதிர்பார்ப்பாகும் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் வடமாகாண ஆளுநர் ரெய்னூல் குரே இலங்கை ராணுவத்தில் முன்னாள் போராளிகள் உட்பட தமிழ் இளைஞர்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் விசாக் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி ராணுவ ஒத்துழைப்பு மையத்தின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பது பயனாளிகளுக்கு கால்நடைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது வடக்குமான ஆளுநர் ஐநூல் குரே மேலும் தெரிவித்ததாவது புத்தபெருமான் இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் இன மத மொழி வேறுபாடு இன்றி சமாதானமாக வாழ வேண்டும் என்பதையே போதித்துள்ளார் இந்த புண்ணிய நாளில் இங்கு கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து நல்லதொரு புண்ணியம் தரக்கூடிய வேலையை செய்திருக்கின்றோம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசுமாடுகளை வழங்கி அவர்களது குடும்பத்தின் உயர்த்தி உயர்த்தியுள்ளோம் நாட்டில் வாழுகின்ற இந்து மதத்தவரை பொறுத்தவரை பசு அவர்களின் தெய்வ ரூபம் சிவபெருமானுடைய வாகனம் எனவே பசுக்களை இறைச்சிக்காக வெட்டுவதை தடை செய்யுமாறு இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன அதனையும் ஆளுநரான நானும் விரும்புகின்றேன் இந்த பசு மாடுகளை நன்றாக வளர்த்து பட்டி பெருக்கி அவற்றிலிருந்து பாலை பெற்று உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்து கொள்ளுமாறு வேண்டி நிற்கின்றேன் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இந்த கால்நடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன போரினால் வடபோதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது காங்கிசந்துரை சிமெண்ட் தொழிற்சாலை ஆணையரம் உப்பளம் போன்ற பயந்தர தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டன இதனால் வேலை வாய்ப்புகள் இல்லாது போயுள்ளன அவற்றை நிவர்த்தி செய்ய இந்த புதிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார் நேற்று தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாநாளர் ரேனல் குரே கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுந்தரம் அருமநாயகம் கிளிநொச்சி ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் அமல் எல் படை அதிகாரிகள் பொதுமக்கள் என்ன பலரும் கலந்து கொண்டார்கள் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதாவது இராணுவத்துடன் நினைவதற்கு முன்பெற வேண்டும் போராளிகள் வட கால்ன குருவின் விருப்பம் இது என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக தினக்குரலை செய்திகளை பார்க்கலாம் தினக்குரலின் ஏனைய செய்திகள் திங்களன்று விடுமுறை இல்லை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வலிவந்திருக்கிறது ஆகையினால் நாளைய தினம் விடுமுறை இல்லை என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமையின் காரணமாக நாளை திங்கட்கிழமை ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட விடுக்கப்பட்ட அரச விடுமுறை உள்நாட்டு அலுவலக அமைச்சு தெரிவித்துள்ளது இம்முறை வளமையான விசாக் விடுமுறை தினங்கள் இரண்டு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் வந்துள்ளமையினால் நாளை திங்கட்கிழமையை அரச விடுமுறை தினமாக அரசு பிரகடனப்படுத்தியிருந்தது இருப்பினும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவிகளை வழங்க அரசு ஊழியர்கள் பங்களிப்பு அவசியம் என்பதனால் விடுமுறை வழங்க முடியாதுள்ளதாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் வஜ்ர அபே குணவர்த்தன தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது மேலும் முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது நாற்பத்தி ஏழாயிரம் பேரை படையினர் மீட்டனர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி புளத்கோகுப்பிட்டி மற்றும் கடகண்ணாவு பகுதிகளில் இடம்பெற்ற மண்சரிவில் காணாமல் போனோரின் உடல்களும் உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதால் இந்த தேடும் பணி நிறைவடைந்துள்ளதாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அனர்த்த பகுதிகளிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரம் பேரை பாதுகாப்பான இடங்களில் சேர்த்துள்ளதாகவும் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அனர்த்த நிலைமை தொடர்பில் அனர்த்த முகாமித்துவ நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மாநாடு நேற்று சனிக்கிழமை பிற்பகல் கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜியவீர பேசுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சினதும் பாதுகாப்பு செயலாளரினதும் வழிகாட்டலில் அனர்த்த பகுதியிலிருந்து மக்களை மீட்பது மற்றும் ஒருங்கிணைக்கும் நடவடிக்கை மேடியொன்று திறக்கப்பட்டுள்ளது ஏதேனும் அவசர தேவைக்கும் உண்மை நிலைமையை அறிந்து கொள்ளவும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று எட்டு ஒன்று எட்டு ஆறு ஒன்று இரண்டு ஆகிய இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவலை பெற முடியும் மண் சரிவி அடுத்து இருநூறு இராணுவத்தினர் காணாமல் போனோரை தேடி வருகின்றனர் அங்கு உடல்களும் உடற்பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன அனர்த்த முகாமைத்துவ நிலைய பணிப்பாளர் நாயகம் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எமது புள்ளி விவரங்களின் படி நூற்று நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது அந்த வகையில் நூற்றி இருபத்தி ஏழு முதல் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் புலத்கொகுப்பிட்டி மண் சரிவில் பதினாறு பேர் காணாமல் போயிருந்தனர் பதினான்கு பேரினது உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இருவரது உடற்பாகங்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டன இதையடுத்து அங்கு தேடும் பணி முடிவடைந்துள்ளது கடுகண்ணாவ பகுதி மண் சரிவில் ஆறு பேர் காணாமல் போயிருந்தனர் அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தேடுதல் பணி நிறைவடைந்துள்ளது கொழும்பில் வெள்ள அனத்தம் காணப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சு படை பிரதானி ஆலோசனையின் பேரில் படையினரால் மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது மக்களிடமிருந்து கிடைக்கும் தொலைபேசி அழைப்புக்கு உரிய நடவடிக்கை ராணுவத்தால் எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை ராணுவத்தால் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அனத்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்பு பணியில் கடற்படை மற்றும் விமானப்படையினர் உதவியுள்ளனர் அத்துடன் அறுபதாயிரம் உணவு பார்சல்களை அந்த அனத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ராணுவம் விநியோகித்துள்ளது என்றார் என்று செய்தியும் அமைந்திருக்கின்றது இது தினக்குரலின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்க்கலாம் உதயனுடைய ஏனைய முன்பக்க செய்தியாக இடர் முகாமித்துவத்தை பலமிக்கதாக செயலனி நியமித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இடர் முகாமித்துவத்தை இன்னும் பலப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நேரடி உத்தரவின் பேரில் விசார செயலனி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதி செயலணி ஜனாதிபதி செயலாளர் பி பி அபியகோனின் தலைமையில் இயங்க உள்ளது இடரினால் முற்றாக சேதமடைந்த வீடுகளை நிர்மாணித்தல் தொழில் மற்றும் ஜீவனோபாய வசதிகளை மீள கட்டமைத்தல் இடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தல் மற்றும் சுகாதார பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் என்பன தொடர்பில் இந்த செயலணி கவனம் செலுத்த இருக்கிறது இந்த செயலனின் முதலாவது கூட்டம் நாளை திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மலசல கூட குழியினுள் தவறி விழுந்த சிறுவன் சாவு என்றவாறு ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த மலசலக்கூட குழியினுள் தவறி விழுந்த ஆறு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இங்கே அமைந்திருக்கின்றது அதாவது கிளிநொச்சி போலீசார் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் கிளிநொச்சி அக்கராயன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதில் குலேந்திரன் தேனசன் ஆயது ஆறு எனும் சிறுவனே உயிரிழந்தான் பெற்றோர் வழியில் சென்றதால் தனிமையில் இருந்த சிறுவன் விளையாட்டுத்தனமாக தினமாக மெலசலக்கூட குழியின் அருகில் சென்ற போது அதற்குள் தவறி விழுந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது அத்துடன் கடந்த சில நாட்களாக பெய்த அடிமலை காரணமாக கூட குழியானது பாதுகாப்பற்று போயிருந்ததாகவும் இதனாலே சிறுவன் விழுந்திருக்கலாம் எனவும் தெரிவித்த கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் கூட குழியினுள் தவறி விழுந்த சிறுவன் உடனடியாக அக்ராயன் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தான் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றவாறு அந்த செய்தி இங்கே கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கலாம் தக்ஷா தினக்குரலுடைய இணைய செய்திகளை தினக்குரலின் இணைய செய்திகளாக அனர்த்த மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்கு ஜப்பானில் இருந்து இரு ரேடர் விமானங்கள் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது அதாவது இலங்கையில் அனந்த கால மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இரண்டு ரேடர் விமானங்களை அன்பளிப்பாக வழங்குவதற்கு ஜப்பான் முன்வந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மண் மற்றும் வெள்ள மீட்பு பணிகளுக்கு உதவும் நோக்கில் ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் அமைப்பு இரண்டு டொப்ளர் ரேடார் விமானங்களையும் மண் சரிவு நிலைமைகள் தொடர்பான செய்தி படங்களையும் கொடியாக வழங்க வழங்கி உதவ முன்வந்துள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உதவிப் பொருட்களையும் விமானம் மூலம் ஜப்பான் அனுப்பி வைத்துள்ளது நேற்று காலை கட்டுநாயக்கவை வந்தடைந்த இந்த விமானத்தில் கம்பளி போர்வைகள் நீர்த்தாங்கிகள் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மின்பிறப்பாக்கிகள் மற்றும் அவசர உதவிப் பொருட்கள் எடுத்து வரப்பட்டுள்ளன என்று அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது அதே போன்று மற்றொரு செய்தி இந்த மாதம் முழுவதும் மழை பெய்யும் சாத்தியம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இந்த மாதம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் லலித் சந்திரபால இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் காலநிலையின் தற்போதைய அடிப்படையில் இந்த மாதம் முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இடியுடன் கூடிய மழை பெய்யாவிட்டாலும் ஓரளவு தொடர்ச்சியாக மழை பெய்யும் என கொழும்பு பத்திரிகை ஒன்றுக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார் பரவ பேச்சு மாற்றங்களினால் தொடர்ச்சியாக இவ்வாறு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என லலித் சந்திரபால தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை வடக்கு அரசின் தீர்வு திட்டம் சம்பந்தனிடம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வடக்கு மாண சபையால் தயாரிக்கப்பட்ட தேர்வு திட்டம் எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனிடம் கையளிக்கப்பட்டது நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வடக்கு வடக்குமான முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சின்ன தவராசா ஆகியோர் இணைந்து இதனை கையளித்தனர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்றும் இதன்போது வடக்கு வடக்குமான சபையின் பதிமூன்று உறுப்பினர்களும் பங்கெடுத்தார்கள் என்றவாறு கூறப்பட்டிருக்கிறது அவை வடக்கரசின் தீர்வு திட்டம் சம்பந்தனிடம் என்றவாறு ஒரு செய்தி இளம் குடும்பஸ்தர் மாங்குளத்தில் இறப்பு என்ற ஒரு செய்தி வெள்ளத்தினால் பாதிக்கப்படைந்த தற்காலிக வீடொன்றில் இருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் மாங்குளம் போலீசார் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது மாங்குளம் பகுதியில் உள்ள குறித்த தற்காலிக வீட்டின் உரிமையினரான நாகலிங்கம் ஜோகேஸ்வரன் வயது முப்பது என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் நேற்று முன்தின வீட்டில் நின்ற வெள்ளத்தை அங்கிருந்து அகற்றி சுத்தம் செய்து தென்னையும் பிள்ளைகளையும் படுக்க விட்டு வெளியில் நின்ற கணவர் எங்கு சென்றார் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது துறபாக எதுவும் தெரியாது நேற்று காலையில் எழுந்து பார்க்கும் போதே கணவர் கிடந்த கிடந்தமையை கண்டதாக உயிரிழந்த குடும்பஸ்தரின் மனைவி விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்போதரபான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மாங்குளம் பிலிசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற வாரம் அந்த செய்தி காணப்படுகிறது இடர் பாதித்த பகுதிகளில் ரணில் பார்வை என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது மண் சரிவினால் பெரிதும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள கீகாலை அரநாயக்க பிரதேசத்துக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சனிக்கிழமை பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது வியாபார இடங்களை அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் என்றும் இடரினால் முற்றாக சேதமடைந்த வீடுகளை நிர்மாணித்தல் தொழில் மற்றும் ஜீவனோப வசதிகளை மீள்கட்டமைத்தல் இடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பு இடங்களுக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருக்கிறது ஆகவே தற்காலிக நலமுறை முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் பிரதமர் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர் இதன்போது போது வழங்கியதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டிருக்கின்றது என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பாதித்த பகுதிகளில் ரணில் பார்வையிட்டார் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி இவை இன்றைய உதயன் முன்பக்கங்கள் இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்த்தோம் தொடர்ச்சியாக தினக்கருடைய செய்திகளை பார்க்கலாம் அரசமைப்பு முன்மொழிவு யோசனைகள் எதிர்கட்சி தலைவரிடம் கையளிப்பு வடக்கு மாகாண சபை தயாரித்த அரசியல் அமைப்பு திருத்த முன்மொழிவுகள் நீண்ட எழுபறையின் பின் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தனிடம் கையளிக்கப்பட்டது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் முன்மொழிவு யோசனையை சம்பந்தனிடம் வழங்கினார் இதன்போது வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சி தவராசா உறுப்பினர்களான திருமதி அனந்தி சசிதரன் எம் கே சிவாஜிலிங்கம் பிள்ளை சிவயோகன் தர்மலிங்கம் சுகிர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது முன்மொழிவு யோசனையில் உள்ளடக்கப்பட்ட கூட்டாட்சி முறைமை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பு என்பன தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வலியுறுத்தி கூறப்பட்டது மேலும் இந்த விடயங்கள் குறித்து பரிசீலித்து வடக்கு மாகாண சபையின் முன்மொழிவு யோசனைகளை அரசுக்கு கூறுவதாக சம்பந்தன் உறுதியளித்தார் என சி வி கே சிவஞானம் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இலங்கைக்கு அவசர உதவியாக ஐம்பதாயிரம் டாலரை வழங்கும் அமெரிக்கா என்கின்ற தலைப்பில் மற்றொரு செய்தி இலங்கையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அமெரிக்கா நிதி உதவி வழங்கியுள்ளது ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக இலங்கை அரசாங்கத்திடம் வழங்கியுள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது அத்துடன் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது கவலையை வெளிப்படுத்துவதாகவும் இலங்கையிலுள்ள அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷப் குறிப்பிட்டார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் எதிர்காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை தினக்குறள் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு ஏனைய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம் இடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் ஆகவே பத்திரிகையுடைய செய்திகளில் அடுத்து உட்பக்க செய்திகளுக்கு செல்லப்போன்றோம் முதியன் பத்திரினுடைய உட்பக்க செய்திகளுக்கு செல்லலாம் இடரால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகள் வழங்க ஏற்பாடுகள் என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணம் பவுனியா மாவட்டங்களை அடுத்து இயற்கை இடரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்ட செயலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே உதவிகளை வழங்க விரும்புவோர் முல்லைத்தீவு செயலத்துடன் தொடர்புகளை மேற்கொண்டு உதவிகளை வழங்க முன்வருமாறு முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இடர் பாதிப்பளுக்குள்ளானவர்களுக்கான நிவாரணப் பொருள் சேகரித்தலும் விநியோகித்தலும் பொறிமுறையானது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொறிமுறையானது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது இடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நன்கொடைகளை வழங்க முன்வெரும் நிலம் விரும்பிகள் மாவட்ட செயலக இடர் முகாமித்து உதவி பணிப்பாளருடன் அதாவது பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஒன்பது ஐந்து ஏழு எட்டு எட்டு ஆறு அதாவது பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஒன்பது ஐந்து ஏழு எட்டு எட்டு ஆறு அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஆகிய தொலைபேசி இலக்குமுடன் தொடர்பு கொள்ளுமாறும் மற்றும் இடர் நிவாரண சேவைகள் உத்தியோகஸ்தரை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு நான்கு எட்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு நான்கு எட்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் அரசு அதிபர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இடரால் பாதிக்கப்பட்ட ஒரு வழங்க ஏற்பாடுகள் என்ற தலைப்பில் அந்த செய்தி மின்சார தடை தொடர்பில் முறையிட புதிய இலக்கம் மின்சாரம் செயலப்பு மற்றும் மின் அனுத்தங்களின் போது முறைப்பாடு செய்வதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ராணி சியாம்லே பெட்டியை கூறினார் அதன்படி ஏற்கனவே இருந்த ஒன்று ஒன்பது எட்டு ஏழு மற்றும் ஒன்று ஒன்பது சைபர் ஒன்று என்ற எண்களுக்கு மேலதிகமாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று பூஜ்யம் மூன்று பூஜ்யம் மூன்று பூஜ்யம் மூன்று என்ற இலக்கத்துக்கு மின்சாரம் செயலிழப்பு மற்றும் மின் அனர்த்தங்கள் பற்றி தகவல் வழங்க முடியும் என்று அமைச்சர் கூறினார் தெஹ்யோவிட்ட ருவன் வெள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்கள உதவிகளை விநியோகிப்பதற்காக சென்றிருந்தபோது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஆகவே புதிய இலக்கத்தை மீண்டும் தெரியலாம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று பூஜ்யம் மூன்று பூஜ்யம் மூன்று பூஜ்யம் மூன்று ஆகவே இது புதிய இலக்கமாக அமைந்திருக்கிறது மின்சார தொடர்பில் முறையிட புதிய இலக்கம் அவையும் முக்கிய செய்திகள் உட்பக்கத்தில் தொடர்ச்சியாக தினக்களுடைய செய்திகளை பார்க்கலாம் தக்ஷா ஆமா தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் வெள்ள அனத்த பகுதிகளில் கொள்ளையடித்த பதினைந்து பேர் கைது என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வழி வெளிவந்திருக்கின்றது அனத்த பகுதிகளில் திருட்டு மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ்தீனிக்களம் தெரிவித்துள்ளதுடன் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மட்டுமன்றி திருட்டு பொருட்களை பொறுப்பேற்போர் வாங்குவோர் மற்றும் கொண்டு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது அத்துடன் அனத்தம் நேரும் போது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர இலக்கம் மட்டுமன்றி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஐந்து நான்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது ஆகிய இலக்கங்கள் மூலம் முறையிட முடியும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அனர்த்த நிலைமை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று சனிக்கிழமை கொழும்பு ஏழில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியது இதில் பொலிஸ் திணைக்களம் சார்பில் பொலிஸ் முன்னாள் ஊடகப்பேச்சாளர் அஜித் துரோகன கலந்து கொண்டு தெரிவித்தார் அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடற்படை உதவியுடன் படகுகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுப்பதற்கு சிவில் உடையிலும் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அனர்த்த பகுதிகளில் திருட்டு கொள்ளை தொடர்பில் போலீசார் சுமார் பதினைந்து பேரை கைது செய்துள்ளனர் மேற்படி பகுதிகளில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் இருபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அனர்த்த பகுதிகளில் திருட்டு மற்றும் கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் திருடப்பட்ட பொருட்களை வாங்குவோர் வைத்திருப்போர் மற்றும் அதனை கொண்டு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இவற்றை தவிர்க்குமாறு கோருகின்றோம் மேலும் அனர்த்த பகுதியில் போலீஸ் ரோந்து பணியை அதிகரித்துள்ளோம் குற்றச்செயல் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்ள ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு மேலாக மூன்று தொலைபேசி இலக்கங்களுக்கு முறையிட முடியும் குறிப்பாக அனர்த்த பகுதிகளை பார்வையிட வருவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் அனர்த்தம் ஏற்பட இடம் உண்டு இதன் மூலம் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தவிர்க்க வேண்டும் என கோருகின்றோம் அத்துடன் கொழும்பு உட்பட பகுதிகளில் மாடி வீடுகளில் பெண்கள் சிறுவர்கள் தங்குவதை தவிர்க்குமாறு கோருகின்றோம் ஏனெனில் வெள்ளம் மேலும் அதிகரிக்குமாயின் தற்போது மாடி வீடுகளில் தங்கியிருக்கும் பெண்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுவர் எனவே இதனை தவிர்க்குமாறு கோருகின்றோம் நிவாரணப் பொருட்களை வழங்க வருவோர் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரை தொடர்பு கொண்டு அதனை வழங்க வேண்டும் இதன் மூலம் வெண் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என்ற அரன்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் நாம் ஏனைய செய்திகள் பார்க்கும் முதல் நாங்கள் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது இப்பொழுது எங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பத்திரிகையில் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஸ்க்ரோலிங் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய டயஞ்சீவி குழுமம் கூட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றது குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கான பால்மா அவசியமாக தேவைப்படுகின்றது தண்ணீர் போத்தல்கள் அவசரமாக தேவைப்படுவது அதை விட தரப்பாள்கள் வந்து மிகவும் அவசியம் என்று அரசாங்க அதிபர் கூட கூறியிருக்கின்றார் தண்ணீர் போத்தல்களும் தரப்பால்களும் தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அதே போன்று வந்து அவசியமாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் தேவைகள் மக்கள் நிவாரணப் பொருட்களை கொடுக்கின்றார்கள் நாங்கள் இல்லை என்று கூறவில்லை ஆனால் இதையும் வந்து அவசியமாக அங்கே ஏனென்றால் காலநிலையில் வந்து மிகவும் அந்த மக்கள் குளிரினால் பாதிக்கப்படுவதனால் இவ்வாறு முக்கியமான பொருட்கள் போர்வைகள் உடைபுடுவைகள் மற்றும் பால்மா பொருட்கள் பிஸ்கட் வகைகள் குழந்தைகளுக்கானது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தண்ணீர் பொருத்தல்கள் குடிநீர் பொத்தல் தேவைப்படுகிறது ஆகவே உங்களால் முடிந்த இயன்ற உங்களால் முடிந்த நிவாரணப் பொருட்கள் இந்த பொருட்கள் தவிரவும் உங்களால் முடிந்த பொருட்களை கூட நீங்கள் எங்களுடைய இலக்கம் எழுநூற்று ஏழு ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்துள்ள நிறுவனத்தில் அல்லது எங்களுடைய அலுவலகத்தினுடைய ஓ விட அமைவிடத்தில் வந்து கொடுக்கலாம் நேரடியாகவே வந்து கொடுக்கலாம் அதே போன்று விடயங்கள் இது தொடர்பான மேலதிக விடங்களை தெரிவி அதாவது தொடர்ந்து அறிவதற்கு அதாவது இங்கே அந்த இடம் இருக்கிறது எவ்வாறு பெற வேண்டும் என்பதை அறிவதற்கு கூட தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆமாம் அந்த தொலைபேசி இலக்கம் கூட அங்கே கீழே ஓ நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த தொலைபேசி இலக்கங்கள் உண்டாக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வெள்ள நிவாரணத்துக்கு உங்களிலான உதவிகளை வந்து நீங்கள் செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சரி அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பத்திரிகைகளுடைய செய்திகளுக்கும் செல்லலாம் அந்த வகையில் இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய நூற்று நாற்பது குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டம் என்கின்ற ஒரு செய்தி அமைந்திருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் வசிக்கும் இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய நூற்று நாற்பது குடும்பங்களுக்கும் இங்கு நிரந்தரமாக வாழ்ந்தவர்களில் மூன்றாயிரம் பேருக்கும் மீள்குடியமர்வு அமைச்சின் எட்டு லட்சம் ரூபாய் பருமதியிலான வீடுகள் அமைப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது என்று மாவட்ட அரசு அதிபர் நேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மேல்குடியமர்வு அமைச்சின் நிதிதவியில் அதிக திட்டங்களுக்கான அனுமதிகள் கிடைத்துள்ளன இதன் பிரகாரம் யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் வசித்து தற்போது தாயகம் திரும்பிய நூற்று நாற்பது குடும்பங்களுக்கும் இங்கு நிரந்தரமாக வாழ்ந்தவர்களில் மூவாயிரம் பேருக்கும் மேல்குடியமர்வு அமைச்சின் எட்டு லட்சம் ரூபாய் பறமதியிலான வீடுகள் அமைப்பதற்கான அனுமதிகள் கிடைத்துள்ளன அதே போன்று எழுநூற்று ஐம்பது வீடுகளுக்கு பகுதி திருத்தத்துக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வீதம் வழங்கப்பட இருக்கின்றன அதே போன்று உட்கட்டுமான அபிவிருத்திக்காக முயல் குடியமர்வு இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள இருபத்தைந்து வீதிகளின் புறமைப்புக்காக தொண்ணூறு மில்லியன் ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இழுவைத்தீவு அன்னிலைத்தீவு நாகர்கோவில் பாடசாலைகளின் புறமைப்புக்கு பத்து மில்லியன் ரூபாவும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு இருக்கின்றது இதேபோன்று தொண்டமனார தண்ணீர் தாங்கிலிருந்து வளலாய் ஊடாக பலாலி வடக்கில் குடியமரும் மக்களுக்கு குடி தண்ணீர் வசதிக்காக இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவும் மாதங்கள் கிழக்கு தெற்கு பகுதிகளின் குடி தண்ணீர் திட்டத்துக்கு ஏழு மில்லியன் ரூபாவும் பருத்துதுறை சக்கோட்டை கிராமத்துக்கான குடி தண்ணீர் வசதிக்கு பத்தொன்பது மில்லியன் ரூபாவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது மேலும் ஒரு செய்தி பார்க்கலாம் இமயமலையின் மேலேறி இலங்கை பெண் சாதனை என்ற ஒரு செய்தி உலகின் மிகவும் உயரமான இடமான இமயமலையின் உச்சியிலேறி இலங்கை பெண் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் ஜெயந்தின் குரு உதும்பல என்ற பெண்ணை மலையேறி முதலாவது மலையேறிய முதலாவது இலங்கை பெண் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரும் ஆகியிருக்கிறார் இமயமலையின் உச்சியை நேற்று காலை சென்றடைந்த அவர் அங்கு இலங்கை கொடியே பறக்கவிட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் இலங்கையை பிரித்துவப்படுத்தி இமயமலை ஏறிய பெண்ணாக அவர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரம் சிங்க ஜெயந்தி குரு உதும்பலவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அத்துடன் ஜெயந்தி குரு உதும்பலவுடன் சேர்ந்து இமயமலை ஏறுவதற்கு சென்ற ஜோஹான் பீரிஸ் வரை சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது

அனத்த முகாமித்துவ அமைச்சின் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டின் போது வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி லலித் சந்திரபால பேசுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் காலநிலை இயல்பு நிலைக்கு மாறி வருகின்றது கடந்த எட்டு முதல் பத்து மணித்தியாலங்களில் கழனி பகுதியில் மழை காணப்படவில்லை அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்கு அங்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை எனினும் வடமேல் சப்ரஹமோ மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் மழை பெய்யும் அண்மையில் பெய்த மழை போல் அல்லாது சாதாரணமாக பெய்ய இடம் உண்டு இதேவேளை கடந்த சில தினங்களாக இலங்கைக்குள் நுழையலாம் என கூறப்பட்டு வந்த சூறாவளி நேற்று பிற்பகல் காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்காக ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது இந்த சூறாவளி நேற்று சனிக்கிழமை அல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேசிற்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்பட்டதுடன் இலங்கையில் இதன் தாக்கம் குறையும் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை திருக்குறள் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் குருநாகல் கொழும்பு வீதி வெள்ளத்தில் மூழ்கியது போக்குவரத்து முற்றாக பாதிப்பு கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக குருநாகல் கொழும்பு ஐந்தாம் இலக்க பயண வீதியில் ஆறுகள் அமைந்துள்ள பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடந்த வியாழக்கிழமை வரை மினுவாங்கொடை கொழும்பு மினுவாங்கொடை நீர்கொழும்பு மினுவாங்கொடை கம்பகா வெய்யாங்கொடை கட்டுநாயக்க நிட்டம்புவ கட்டுநாயக்க ஆகிய வீதிகளில் ஆங்காங்கே நீரின் மட்டம் மூன்று மூன்று தொடக்கம் நான்கு அடி உயரத்தில் பெருக்கெடுத்து ஓடியதால் பஸ் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததுடன் பெரும்பாலான மக்கள் தமது அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது கிரியுள்ள மினுவாங்கொடை கொட்டதனியாவ கொட்டுக்கொட ஜா எல தண்டகமுவா கொச்சிக்கடை வெயாங்கொடை ஆகிய பாலங்கள் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் கொட்டுக்கொட கொட்டதனியாவ பாலத்துக்கு வெளியே நான்கு அடிவரை நீர் பாய்வதால் சகல போக்குவரத்து சேவைகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன இடைவெளி நேற்று முன்தினம் நேற்றும் நேற்று முன்தினம் நேற்றும் கிரியுள்ள திவுளப்பட்டிய மினுவாங்கொடை ஆகிய பிரதேசங்களிலிருந்து கொழும்பில் இருந்து அலுவலகங்களுக்கு வரும் பலருக்கு தொழில்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை உட்பக்க செய்தி ஒன்றாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேனிய செய்திகளை பார்க்கலாம் திருட எத்தனைத்தவரை மடக்கு பிடித்த மக்கள் தலைப்பில் ஒரு செய்தி வீடுகளில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டனர் குற்றச்சாட்டப்படும் மூவரில் ஒருவரை கிராம மக்கள் பிடித்து முறையான கவனிப்பின் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஏனி இருவரும் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் கச்சாய் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நடைபெற்றுள்ளது நள்ளிரவில் மூன்று வீடுகளில் ஒரே நேரத்தில் திருடர்கள் பூந்தனர் தொடர்ச்சியாக நாய் குலைத்ததால் ஜன்னல் ஊடாக விட்டு கரப்பாத்த போது வெளியில் திருடர்கள் நடமாட்டம் காணப்பட்டதை அடுத்து அயலவர்களுக்கு தலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளார் அயலவர்கள் ஒன்று சேர்ந்து சுற்றி வளைத்து ஓட முயன்ற திருடனை பிடித்து தமது முறையான கவனிப்பின் பின்னர் கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் அனுப்பினர் அங்கு சென்ற போலீசாரிடம் தாம் பிடித்து வைத்திருந்த திருடன் வைத்திருந்தவர் திருட வந்திருந்தார் என்று குற்றம் சாட்டப்படும் நபரை ஒப்படைத்தனர் திருண்ணைப்பிடிக்கும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடியதால் மற்ற வீடுகளில் திருடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட ஒளிந்திருந்த இருவரும் வேறு திசையில் ஓடி தப்பியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் சாவித்திரி வைக்கியசாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது பாவனியற்றிருந்த மெலசெல்லக்கூட அறைக்குள் பெண்கள் உள்ளாடைகள் இருவெட்டுகள் கணனி வவுனியா பொதுநூலத்தில் சம்பவம் விசாரணைகள் ஆரம்பம் பவுனியா பொதுநூலகத்தில் பாவனையற்ற பூட்டியிருந்த மெலசலக்கூட அறை ஒன்றில் இருந்து இருவட்டு கணினி உட்பட பெண்களின் உள்ளாடுகள் என்பவை மீட்கப்பட்டுள்ளன என்று பவுனியா போலீசார் தெரிவித்தனர் பவுனியா பொதுநூலகத்தின் பாவனையற்ற மெலசல கூடத்துக்கு நேரே மேலுள்ள சீலிங் சீட்டானது வால் பிளேட்டால் அறுக்கப்பட்டுள்ளதை நேற்று காலை அவதானித்த பொதுநூலகத்தின் ஊழியர்கள் சந்தேகம் கொண்டு குறித்த சம்பவ தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினர் அதனையடுத்து மெலசல கூடத்தை திறக்க முற்பட்ட அதிகாரிகள் அறையின் திறப்பு இல்லாதால் போலீசாரை விரல் வைத்து கதவை உடைத்து திறந்தனர் அதற்குள் பெண்களின் உள்ளாடைகள் இருவட்டுக்கள் மற்றும் கணினி என்பன காணப்பட்டுள்ளன அத்தோடு அறையின் மேல் உள் சீட்டானது அறுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதையடுத்து நூலகத்தினுடைய பூட பூட்டப்பட்டிருந்த மெலசலக்கூடாறையினுள் பொருட்கள் எவ்வாறு வந்தன என்பது குறித்தும் குறித்த அறையில் தங்கியிருந்தவர் யார் என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக வவுனியா பொது நூலக அதிகாரிடம் கேட்டபோது இது தொடர்பாக வவுனியா நகரசபை செயலாடம் கேட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறும் தனக்கு தகவல் கொடுப்பதற்கு அதிகாரமில்லை எனவும் தெரிவித்தார் நகரசபை செயலிடம் இது தொடர்பாக வினவிய போது தனக்கும் தகவல் தெவதற்கு அதிகாரம் இல்லை எனவும் மேலதிகாரியான உள்ளூராட்சி உதவி ஆணையாளரை தொடர்பு கொண்டு விவரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்தார் பவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அசங்க ஹாஜனு குமார்வை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சம்பவம் தொடர்பாக தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தான் தற்போது ஜாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளதால் நாளை அதாவது இன்று இது தொடர்பாக அறிந்து கூறுகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கலாம் தினக்களுடைய இணைய செய்திகளை உட்பக்க செய்திகளாக மதுபானை விற்பனை நிலையங்களின் அனுமதியை ரத்து செய்யுங்கள் பாடசாலைகளுக்கு அருகில் உள்ள வடக்கு கிழக்கில் மத ஸ்தலங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களினதும் அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று குழுக்களின் பிரதித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியுமான செல்வம் அடைக்கலநாதன் கடந்த வியாழக்கிழமை வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நிதியமைச்சர் தொடர்பான பிரேரணைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் தடுக்கி விழுந்தால் மது விற்பனை நிலையத்தின் முன்பாக கிடக்கும் நிலைமையே வடக்கு கிழக்கில் காணப்படுகிறது அங்குள்ள இளைஞர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி வாழ்வெட்டுக்கள் சண்டைகளில் ஈடுபடுகின்றனர் இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் மது விற்பனை நிலையங்களை நிறுத்த வேண்டும் கோவில்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு அருகிலுள்ள மது விற்பனை நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றார் அத்துடன் பேசாலையில் சிறு புயலினால் படகுகள் படகுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கும் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது செய்திகளாக செய்தியாக அமைந்திருக்கின்றது பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு இம்மாதமும் ஆசிரிய உதவியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆசிரிய உதவியாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக கடந்த மாதம் கல்வி அமைச்சினால் உறுதி அளிக்கப்பட்டிருந்த போதும் இம்முறை அது வழங்கப்படவில்லை இதனை நம்பி நாட்டில் உள்ள குறைந்த சம்பளம் பெறும் ஆசிரிய உதவியாளர்கள் தமக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்கவுள்ளதாக எதிர்பார்த்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த மாத சம்பளத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாம் இந்த முறையும் ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூறி கவலையும் விசனமும் தெரிவித்துள்ளார்கள் மிக குறைந்த சம்பளம் பெறும் ஆசிரியர் உதவியாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவுள்ளதாக கூறி தொடர்ந்தும் அவர்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் கல்வி அமைச்சினால் பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் மலையகத்தில் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரிய உதவியாளர்களுக்கு அரசாங்கம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பளமாக வழங்குவது மனிதாபிமானமற்ற செயலென அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது சீனகுடா காட்டுப்பகுதியில் மோட்டார் குண்டொன்று மீட்பு சீனகுடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டு பகுதியில் வெள்ளிக்கிழமை எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ரக மோட்டார் குண்டொன்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது பார்க்கலாம் மேனே செய்திகளாக உதயணிலிருந்து பார்க்கின்ற பொழுது படையினர் வசம் உள்ள காணிகளை நேரில் பார்வையிட்டது ஜனாதிபதி செயலர் குழு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது பாதுகாப்பு தரப்பினர் வசம் உள்ள தனியார் காணிகள் தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியினால் பணிக்கப்பட்டதற்காமே ஜனாதிபதி சேலத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் குழு வலிவடக்கு உயர் பாதுகாப்பு விலைப் பகுதிகளை கடந்த சில தினங்களாக சென்று பார்வையிட்டிருக்கின்றனர் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளின் விடுவிப்பு மற்றும் வடக்கு கிழக்கு குடியமர்வு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது கடந்த மாதம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகள் உரிய தகவல்களை வழங்கவில்லை என்று ஜனாதிபதி கடுமையாக சாடியிருந்தார் அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளை நேரடியாக சென்று பார்வையிடுமாறும் பணித்திருந்தார் பாதுகாப்பு தரப்பினால் வழங்கப்படும் தகவல்களுக்கு அரசு அதிகாரிகளின் தகவல்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்பட்டன இவை தொடர்பிலும் மேல்குடியேற்ற நிலைமைகள் குறித்தும் நேரில் சென்று ஆராயுமாறு ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுக்கு பணித்திருந்தார் ஜனாதிபதி மைத்திரிபால பால சிறிசேன இதற்காமையே ஜாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் அத்துடன் வலிவடக்கு மக்களிடமேந்து தாங்கியுள்ள நிலம்புரி நிலையங்களையும் வலிவடக்கில் அண்மையில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்ட இடங்களையும் சென்று பார்வையிட்டனர் மேலும் வலிவடக்கில் கடந்த காலங்களில் குடியிருந்த மக்கள் தொகை எவ்வளவு எத்தனை பேருடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தரப்பினர் வசம் இருக்கின்றன காணிகள் இல்லாத குடும்பங்கள் எத்தனை போன்ற சகல விபரங்களையும் அவர்கள் சேகரித்துள்ளனர் இந்த குழுவினர் செயலகத்தில் அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் மீள்குடியேறத்துக்கு பொறுப்பான ஜனாதிசெயலக உயர் அதிகாரி ஜாழ் மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது பெற்றோர்கள் இழந்த மாணவர்களுக்கு உதவி என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி கொழும்புத்துறை மேற்கு வதிரி பீட விநாயகர் ஆலயம் கடந்த கால போர் நடவடிக்கையால் பெற்றோர்கள் இழந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகளை வழங்கி வருகின்றது ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழாவின் போது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இந்த உதவிகளை ஆலய பரிமாண சபையினர் வழங்கி வருகின்றனர் என்றும் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர் திருவிழாவில் கிளிநொச்சி உருத்ராபுரத்தைச் சேர்ந்த இரண்டு பாடசாலை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவுத்தொகை வழங்கப்பட்டது என்று கூறப்பட்டிருப்பதாகவும்

நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் அணிந்திருந்த நகையை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் அடர்த்தெடுத்து சென்றார் பாதிக்கப்பட்ட பெண் அழுது கூக்குரலிட்டதுடன் அதே வீதியால் வந்த இரு இளைஞர்களின் இளைஞர்களிடத்து நடந்தவற்றை கூறியுள்ளார் இதனை அடுத்து வழிப்பறையில் ஈடுபட்டவரை துரத்தி பிடித்த இளைஞர்கள் அவரை கொடிக்காம போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர் சந்தேக நபருக்கு எதிராக நடைபெற்று வந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது சாட்சிகள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் அபராதத்துடன் ஒத்திவைத்த சிறை தண்டனை விதித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது கமநல அபிவிருத்தி திட்டங்களுக்கு எண்பத்து எட்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுபது ரூபா எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் ரூபாய் நிதி தேவை கிளிநொச்சி கமநல அபிவிருத்தி திணைக்களம் மதிப்புடி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய இருநூற்று இருபத்தி ஏழு வேலை திட்டங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் ரூபாய் நிதி தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் இவ்வாண்டில் நாற்பது சிறிய நீர்ப்பாசன குளங்களை புனரமைப்பதற்கு நூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவும் முப்பத்து ஐந்து விவசாய கிணறுகளை அமைப்பதற்கு நூற்று ஐம்பத்து ஏழு தசம் ஐந்து பூஜ்ஜியம் மில்லியன் ரூபாவும் இருபத்து ஏழு இடங்களில் உவர் நீர் தடுப்பணைகளை அமைப்பதற்கு இருநூற்று ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் மில்லியன் ரூபாவும் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை பத்திரிகையினுடைய தொடர்ச்சியாக நாங்களும் இன்றைய பத்திரிகை செய்திகளை நிறைவு செய்து அதற்கு முதல் தக எங்களுடைய குழுமத்தினுடைய இந்த உதவிகள் சம்பந்தமாக மீண்டும் இறுதியாக ஒரு முறையை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது அவசர உதவிகளாக தரப்பால்கள் மற்றும் உடுப்புடவைகள் குழந்தைகளுக்கான பால்மாக்கள் தண்ணீர் போத்தல்கள் நிவாரண விடயங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது ஆகவே உதவி செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற பொழுது எங்களுடன் சேர்ந்து நீங்களும் உதவி செய்து கொள்ளலாம் டேன் தொலைக்காட்சி குழுமம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது அதாவது இலக்கம் எழுநூற்று ஏழு ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்துள்ள நிறுவனத்தில் கொண்டு உங்களால் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் தரக்கூடிய பொருட்களை நாங்களும் வாங்கி அதை கொடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் ஆகவே நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் இந்த சேவையிலே ஆகவே நீங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் எந்த நிவாரணமாக இருந்தாலும் கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இந்த நிவாரண உதவிகளில் வந்து பல மக்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் இந்த உதவி என்பது வந்து மற்றவர்கள் மனங்களிலும் ஏற்பட வேண்டும் இலக்கம் எழுநூற்றுகளில் அமைந்துள்ள ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்துள்ள மது டேன் தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து உங்களுடைய உதவி பொருட்களை நீங்கள் கையளிக்கலாம் அதே போன்று இடம் தெரியாதவர்கள் வந்து தொலைபேசி இலக்கம் கூட அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களது கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு அதாவது எந்தெந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு வந்து கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி தொடர்ச்சியாக நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்ததாக சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இன்றைய பிரமுகர் பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் அதற்கு முதல் நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லலாம் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் சொல்கின்றோம் நன்றி வணக்கம்